இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கோவை மற்றும் மங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக 40 இடங்களில் சோதனை நடத்திய NIA அதிகாரிகள் அதிக அளவிலான டிஜிட்டல் சாதனங்கள் உட்பட 40 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். கோவை மற்றும் மங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக மட்டும் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் 32 இடங்களில் சோதனை நடந்தது. கோவையில் மட்டும் 14 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோன்று மங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவில் 8 இடங்களில் சோதனை நடைபெற்றது. சுமார் 8 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் பெருமளவில் டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக NIA அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த 2 வழக்குகள் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் NIA தெரிவித்துள்ளது. விழுப்புரம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஆசிரம நிர்வாகியின் மனைவியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குண்டலப்புலியூர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த அன்பு ஜோதி ஆசிரமத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கோட்டாட்சியர், DSP உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தினர். அப்போது மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததுடன் பாலியல் வன்கொடுமை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆசிரம நிர்வாகி அன்பு ஜூபின் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட 6 பேர் மீது 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் குரங்கு கடித்ததாக கூறி ஆசிரம நிர்வாகியும் அவரது மனைவியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் மரியா ஜூபின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்த காவல்துறையினர் ஆசிரமத்தில் அரங்கேற்றப்பட்ட கொடுமைகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிரம நிர்வாகி அன்பு ஜூபின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டால் அவரையும் கைது செய்ய காவல்துறையினர் முனைப்பு காட்டி வருகின்றனர். பணப்பட்டுவாடாவை காரணம் காட்டி இடைத்தேர்தலை நிறுத்தும் எண்ணம் அதிமுகவுக்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சுப்பிரமணிய சாமி கோயில் வீதியில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, பொன்னையன், RB உதயகுமார் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய KP முனுசாமி, அதிமுகவை அழிக்கும் முயற்சியில் ஓ பன்னீர்செல்வம் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். பொறுத்தவரையிலும் மக்களிடத்திலே சென்று வாக்குகளை சேகரிப்பதற்கு தான் நாங்கள் எல்லா நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் தேர்தலை கண்டு பயப்படுகின்ற இயக்கம் அல்ல, தேர்தலை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய இயக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நடைபெறும் தேர்தல் விதிமீறல்களை தடுக்காவிட்டால் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். வாக்காளர்களை ஒவ்வொரு பூத்திலும் மிகப்பெரிய ஒரு ஸ்டாமினா அமைத்து அதிலே வாக்காளர்களை காலையில் அழைத்து சென்று 3 வேளை உணவு கொடுத்து 1000 ரூபாய் ஒவ்வொரு வாக்காளருக்கும் கொடுத்து இரவு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இதன் மூலம் எங்களுக்கு வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு தொகுதிக்கு திமுக அரசு எந்த திட்டமும் கொடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறுவது நகைப்புக்குரியது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 708 மருத்துவமனைகள் தமிழ்நாடு முழுவதிலும் அமைக்கப்படும் என்றார். அமைக்கப்படும் என்று அறிவித்ததோடு மட்டுமல்ல, அது 21 மாநகராட்சிகளுக்கும் இத்தனை இத்தனை என்று அறிவித்தார். அறிவித்ததற்கு ஏற்ப இந்த ஈரோடுக்கு மட்டுமே கிழக்குக்கு 13, மேற்குக்கு 8, 22 மருத்துவமனைகள் இதற்கு மட்டுமே தந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு மருத்துவமனை நம்முடைய கோபி நகராட்சிக்கு தந்திருக்கிறார். இது எடப்பாடியிடம் கேளுங்கள், இந்த மாதிரியான ஒரு மருத்துவமனை வந்திருக்கிறது, இதற்கு யார் வித்திட்டது என்று அவரிடத்திலே நீங்கள் கேட்டு தந்து கொள்ளலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறப்படுவதாக அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை புகார் அளித்துள்ளார். தேர்தல் அதிகாரி சிவகுமாரிடம் அவர் அளித்த புகாரில் பள்ளிக்குள் சென்று வாக்கு சேகரித்த அமைச்சர் அன்பில் மகேஷை தொகுதியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஒட்டகத்தின் மீது ஏறி வாக்கு சேகரித்த திருத்தணி திமுக MLA மீது தேர்தல் ஆணையமும் மிருகவதை தடை சட்டத்தின்படியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து அன்னை சத்யா நகர் பகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். வீடு வீடாக நடந்து சென்று வாக்குகளை சேகரித்த அவர்
தங்களது பலத்தை நிரூபிக்கவே இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக தெரிவித்தார். கட்சி கொடிக்கும் முரச சின்னத்துக்கும் பொதுமக்கள் ஆதரவு அளிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் விஜய பிரபாகரன் கூறினார். திமுக அதிமுக எதிர்த்தே வந்த கட்சி தான் இது. நடுவில் கூட்டணி அமைக்கிறது, இது ஒவ்வொரு வியூகங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இருக்கு. இந்த வார்த்தை எங்களோட பலத்தை நிரூபிக்கவும், ஏற்கனவே சட்டமன்றமா எங்க தேமுதிக ஜெயிச்சிருந்தாலும் எங்க பலத்தை நிரூபிக்க நீ கேப்டன் நானைக்கணங்க, இன்னைக்கு நாங்க வந்து தனித்து நீக்கணும். ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் மேனகா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சம்பத் நகர் உழவர் சந்தை வீதி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான கொள்கைகளை முன்னிறுத்தி களத்தில் நிற்பதாக கூறினார். எங்களால வந்து எங்களோட கொள்கையை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். மக்களும் நல்ல விழிப்புணர்வோடு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றதுல எங்களுக்கு வந்து தெரியுதுன்றது மக்களும் உணர்ந்திருக்காங்க. ஈரோட்டில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 437,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அரசு மருத்துவமனை அருகே சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் பிரபாகரன் என்பவரிடம் இருந்து 374,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதேபோன்ற வழியே வந்த லாரியை சோதனையிட்ட போது ஓட்டுநர் செந்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்ற 63,500 ரூபாயும் கைப்பற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று ஆட்சியர் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அரசின் திட்டப்பணிகள் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்து வருகிறார். முதற்கட்டமாக கடந்த 2ஆம் தேதி வேலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஆய்வு செய்தார். அதன் தொடர்ச்சியாக 2ஆம் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் 2 நாட்களாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். இதற்காக சேலம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலாவதாக ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். வட்டாட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் விவரங்களை கேட்டறிந்தார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சேலம் மாவட்டத்தில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினை மற்றும் அவர்களது கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் திட்டங்கள் முழுமையாக சென்றடைகிறதா என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். சேலம் ஈரடுக்கு பேருந்து நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 92.13 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையம் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு அவர் ஆய்வு செய்தார். கட்டுமான பணிகள் குறித்து அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தார். நான் முதல்வன் திட்டம் குறித்து 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இத்திட்டத்தின் மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு எத்தனை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது, அதில் எத்தனை பேர் பயனடைந்துள்ளனர் போன்ற விவரங்களை அவர் கேட்டறிந்தார். மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடினார். சென்னையில் சர்வதேச அளவிலான கால்பந்து போட்டி நடைபெறுவது மகளிர் கால்பந்து வளர்ச்சிக்கு முக்கியமானதாக அமையும் என தெரிவிக்கிறார் இந்திய அணியின் கேப்டனும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான இந்துமதி. 2018 வெற்றி பெற்ற தங்களுக்கு இன்னும் ஊக்கத்தொகை வரவில்லை எனவும், முறையான அங்கீகாரமும் ஊக்கமும் அளித்தால் நிறைய வீராங்கனைகள் உருவாகுவார்கள் எனவும் நம்பிக்கை அளிக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சடையாண்டி நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வணக்கம், முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் மேட்ச் சொந்த மைதானத்தில் நடக்குது. அதில் இந்தியன் டீம் கேப்டனாக இந்துமதி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். 15 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே நடக்கிறது சொந்த மைதானத்தில் விளையாடுறதுலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2014 இந்தியன் டீமுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணேன். எவ்வளோ நாள் எவ்வளோ ஸ்டேட்ஸ்க்கும் எவ்வளோ கண்ட்ரிஸ்க்கு போய் ஆடியிருக்கோம், நம்ம தமிழ்நாட்டில் என்றைக்குமே நடக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. லெட்டரு இந்தியன் டீம்லேருந்து வச்சு இந்த சென்னையில் மேட்ச், சென்னையில் தான் கேம்ப்னு சொன்ன அந்த ஒரு செகண்ட் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு நட்பு ரீதியிலான போட்டி, இன்டர்நேஷ்னல் லெவலில் பதக்கத்திற்கான போட்டியோ கிடையாது. ஆனால் இந்த நட்பு ரீதியிலான போட்டி தமிழ்நாட்டில், அதுவும் சென்னை நேரு மைதானத்தில் நடக்கிறது அப்படின்றது வந்து நம்ம அடுத்த கட்ட வீராங்கனைகளை உருவாக்குவதற்கு எந்தளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்க? கண்டிப்பாக ரொம்பவே உத்வேகத்தை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. நேபாள் வர்சஸ் இந்தியா, எங்கெங்கேயோ போய் நாங்கள் அவங்க கூட மேட்ச் ஆடியிருக்கோம், ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் இல்லை சாஃப் டோர்னமெண்ட் நிறைய மேட்சஸ் ஆடியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில், ஏன்னா நம்ம பெண்களுக்கு வந்து நிறைய இடம் கிடைக்குது, பட் ஒரு சிலவங்க ஃபேமிலியை விட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுனால நம்மளால் வெளியே அந்தளவுக்கு வர முடியல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சரியான அந்த ப்ராப்பர் ஃபுட்டு இல்லை வேலைவாய்ப்புகள்
அது ஒன்று தான் முக்கியமான ரீசனாக நான் சொல்லுவேன். அது கண்டிப்பாக இருந்துட்டால் எல்லா பெண்களும் கண்டிப்பாக விளையாட வருவாங்க. இப்போ 11 பேர் விளையாடக்கூடிய நம்ம இந்திய அணியில் 4 தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்தியன் டீமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். அது எனக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்தது. என் மொழி தெரியாத ஒரு ஊரில் போயிட்டு நம்ம எப்படி சர்வே பண்ண போகிறோங்கிற அந்த கேள்விக்கு வந்து எப்போ பாரு நமக்கு கிட்டே இருந்துகிட்டே இருக்க ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஸ்கூல்லாம் அப்படியே ஸ்டடிஸ் போவோம், விளையாடும் போது நம்ம ஒரு அந்த ஒரு ஜாலியில் அப்படியே விளையாடிட்டு அப்படியே இருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு போகிறப்ப தான் நமக்கு அதோடைய கஷ்டங்கள் என்னன்றது தெரிய வரும். ஸோ இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 4 பேர் பார்ட்டிசிபேட்ன்றது, இனி வரும் காலங்களில் இது 4 பேராக இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா எங்களை பார்த்து நிறைய பேர் வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இப்போ இந்த மீடியாவில் பேசிகிட்டு இருக்கேன். 2018 மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணீங்க. 60 வருஷம் ஹிஸ்ட்ரியை உடச்சி முதல் முறையாக தமிழ்நாடு மகளிர் அணி வந்து சாம்பியன் பட்டம் வென்றுச்சு. அந்த போட்டியில் நீங்களும் விளையாண்டீங்க, கேப்டனாகவும் இருந்தீங்க. ஸோ அதற்கான ஊக்கம் இதெல்லாம் முறையாக கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? இன்னும் ஊக்கத்தொகை கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது 2018 கண்டிப்பாக அந்த மேட்ச்லாம் மறக்க முடியாத ஒரு இது என்னோட. அது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மேட்சஸ் கூட. அதில் கிடைச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்க இன்னும் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஊக்கத்தொகைன்னு பார்த்தா அது க்வெஸ்சன் மார்க்கில் தான் இருக்குது. அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டதை அடுத்து பாஜக மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது கட்சி பதவிகளை ராஜினாமா செய்தார். அடிப்படை பொறுப்பிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் வழங்கினார். ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதற்கான ஒப்புதலும் சி பி ராதாகிருஷ்ணனிடம் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாங்கள் உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாக பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். வரும் 18 தேதி ராஞ்சியில் பதவியேற்க இருப்பதாகவும் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மிக அற்புதமான இளைய தலைமுறையிடத்தில் இந்த இயக்கத்தை ஒப்படைத்துவிட்டு விடைபெறுகின்ற தருணம் என்பது கடந்த காலங்களிலே நாங்கள் உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த மகத்தான பரிசாக இதை கருதுகிறோம். நடப்பு பயிர் பருவத்தில் கோதுமை உற்பத்தி இதுவரை இல்லாத அளவில் சுமார் 11 கோடி டன்னை எட்டும் என்று மத்திய அரசு கணித்துள்ளது. நாட்டில் ஜூலை முதல் ஜூன் வரையிலான காலகட்டமானது பயிர் பருவமாக கணக்கிடப்படுகிறது. 2020-21 பயிர் பருவத்தில் 10.95 கோடி டன்னாக இருந்த கோதுமை உற்பத்தி கடந்த பருவத்தில் 10.77 கோடி டன்னாக குறைந்தது. இந்நிலையில் நடப்பு பயிர் பருவ காலத்தில் கோதுமை உற்பத்தி 11.21 கோடி டன்னாக இருக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சகம் கணித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட சுமார் 44 லட்சம் டன் அதிகமாகும். மேலும் தட்பவெப்ப சூழல் சிறப்பாக இருந்தால் கோதுமை உற்பத்தி மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள ஆதித்யராம் குழுமத்திற்கு சொந்தமான சொகுசு பங்களாவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். கபாலீஸ்வரர் நகரில் உள்ள வீட்டில் 3 அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சோதனை நடத்துகின்றனர். அம்பாலால் அசோகா நந்தமனம். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஒரு மாதத்திற்கு பின் தண்ணீர் வரத்து 1000 கனடியாக குறைந்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து கடந்த மாதம் 2000 கனடியாக இருந்தது. இது இன்று 1000 கனடியாக குறைந்துள்ள நிலையில் 5 அருவிகளில் 2 மட்டுமே தண்ணீர் கொட்டும் நிலை உள்ளது. இதனால் பாறைகள் வெளியே தெரியும் நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே மதுபோதையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநரிடம் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கச்சராபாளையத்தில் இருந்து சின்னசேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததால் பேருந்தை தாறுமாறாக ஓட்டியுள்ளார். இதனால் பாதி வழியிலேயே இறங்கிய பயணிகள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசின் ஓராண்டு சாதனை திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி மயிலாடுதுறையில் தொடங்கியுள்ளது. மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் கோயில் நந்தவனத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ரிப்பன் வெட்டி கண்காட்சியை தொடங்கி வைத்தார். புகைப்பட கண்காட்சியில் அரசு திட்டங்கள் குறித்த 100க்கும் மேற்பட்ட புகைப்படங்களும் விளம்பரங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் அவை குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்படுகின்றன. வரும் 24 தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை
மார்க்கெட்டில் கட்டட இடிபாடுகளுக்கிடையே கடைகள் நடத்தப்பட்டு வருவதால் விபத்து நிகழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எல்லையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மார்க்கெட்டில் 80% கடைகள் இடிக்கப்பட்டு புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதனிடையே இடிக்கப்படாமல் உள்ள பகுதிகளில் வியாபாரிகள் ஆபத்தை உணராமல் கடைகளை நடத்தி வருகின்றனர். இதனால் மார்க்கெட்டில் உள்ள கடைகளை முழுமையாக இடித்துவிட்டு வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பட்டரவாக்கம் பகுதியில் 17 லட்சம் ரூபாய் வரிவாக்கி வைத்திருந்த ஆடைகள் ஏற்றுமதி நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் செயல்பட்டு வந்த ஏஐ என்டர்பிரைசஸ் என்கிற அந்நிறுவனம் கடந்த 6 ஆண்டுகளாக சொத்து வரி மற்றும் தொழில்முறை வரி பாக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து நிறுவனத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டிச் சென்றனர். இதேபோல அம்பத்தூர் பகுதியில் சுமார் 130 ஆலைகளில் 2 கோடி ரூபாய் வரை சொத்து வரி நிலுவையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.